இந்த விஷயம் மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் லெஜெண்ட் அவர்களுடைய படத்தை கலாய்ச்சிருக்க மாட்டேன். அது தெரியாமல் ஒரு சில முறைகள் லெஜெண்ட் அவர்களுடைய படத்தையும் கலாய்க்க நேர்ந்து விட்டது. ஸோ முதல்ல நம்ம லெஜெண்ட் ஐயாவுக்கு ஒரு சாரியை போட்டுக்குவோம். சமீபத்தில் நம்ம லெஜெண்ட் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு மேடையில் அர்ச்சனாவும் டிடியும் ஆங்கராக இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம லெஜெண்ட் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு எப்போவுமே பிடிச்ச ஒரு ஹீரோனா நீங்கள் யாரை சொல்லுவீங்க அப்படின்னு டிடி கேட்க, அதற்கு நம்ம லெஜெண்ட் சார் வந்து சூப்பரான ஒரு பதில் சொன்னார். அவர் யாரை சொல்லியிருப்பார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதை எப்படி சொன்னார் அப்படிங்கிறது தான் ஹைலைட்டே. எல்லோருக்குமே பிடிச்ச ஒரே ஒரு ஹீரோ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அரங்கத்திலிருந்து வந்த ஒலிகளை கேட்குறதுக்கு அற்புதமாக இருந்தது. பயங்கரமாக அரங்கமே அதர் அளவுக்கு எல்லாம் கத்துனாங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம தமனாவும் இருந்தாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே ஒரு ஹீரோ சூப்பர் ஸ்டார். ஸோ லெஜெண்ட் வந்து நம்ம தலைவரோட தீவிரமான ரசிகர் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே அவர் ஒரு சில பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அவர் இந்த மேடையிலையும் இப்படி சொல்லியிருக்கிறது. நிறைய தலைவரோட ரசிகர்களுக்கு வந்து இனி அவரை கலாய்க்கக்கூடாது, அவர் படத்தை கலாய்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் கொண்டு வந்திருக்கு. சரி, சமீபத்தில் வந்து தி லெஜெண்ட் அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது. நிறைய பேர் வந்து அந்த படத்தை கலாய்ச்சாங்க. நிறைய பேர் கலாய்க்கிறதுக்காக கூட அந்த படத்தை போய் பார்த்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அந்த படம் வந்து எந்தளவுக்கு ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தெரில. நானும் அந்த படத்தை பார்க்கல. தலைவரோட தீவிர ரசிகராக இருக்கக்கூடிய நம்ம லெஜெண்ட் அண்ணாச்சியோட அந்த படம் வெற்றியடையணும் அப்படின்னு மட்டும் இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்தை போட்டுருவோம்.